ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய நல்ல செய்தி இந்த மாத இறுதியில். வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஜூலை 2024க்கான டிஏ உயர்வு குறித்து அறிவிப்புக்காக மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் நீண்ட நாட்களாக காத்திருக்கிறார்கள். எனினும் இந்த மாதம் 3வது வாரத்தில் இதற்கான அறிவிப்பு வரக்கூடும் என்று கூறப்படுகின்றது. ஆண்டுக்கு 2 முறை மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலை நிவாரணம் ஆகியவை அதிகரிக்கப்படுகின்றன. தொழிலாளர் அமைச்சகத்தின் மூலம் அளிக்கப்படும் ஏஐசிபிஐ குறியீட்டு எண்களின் அடிப்படையில் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் திருத்தம் ஏற்படுகின்றது. ஜனவரி மாதத்துக்கான அகவிலைப்படி அதிகரிப்பு கடந்த ஆண்டின் ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான ஏஐசிபிஐ எண்களின் அடிப்படையிலும், ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி அதிகரிப்பு ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையிலான ஏஐசிபிஐ எண்களின் அடிப்படையிலும் செய்யப்படுகின்றது. சமீபத்தில் ஜூன் மாதம் ஏஐசிபிஐ எண்கள் வெளிவந்துள்ள நிலையில், ஜூலை 2024 முதலான டிஏ உயர்வு 3% இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. எனினும் ஒரு சாரார் டிஏ உயர்வு 4% இருக்கும் என்றும் கூறி வருகின்றனர். டிஏ 3% அதிகரித்தால் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவலின் நிவாரணம் 50% அதிகரிக்கும். 4% அதிகரிப்பு இருந்தால் அது 54% உயரும். இது ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஊதிய உயர்வை அளிக்கும். ஜூலை 2024க்கான அகவிலைப்படி அதிகரிப்பு பற்றிய அறிவிப்பு செப்டம்பர் மாதத்தில் வந்தாலும், ஜூலை முதல் ஊழியர்கள் டிஏ உயர்வுக்கான டிஏ அரியர் தொகையை பெறுவார்கள். இதனால் செப்டம்பர் மாத சம்பளத்தில் பம்பர் ஏற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.